சில படங்கள்ல தான் மொழி கதை மேக்கிங் ஸ்டைல் பாகுபாடு இல்லாம பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் தங்களோட வாழ்க்கையில சந்திச்ச நபர்களையோ இல்ல நடந்த நிகழ்வுகளையோ வச்சு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட படம் தான் அனதர் ரவுண்ட். இது ஒரு டானிஷ் மொழி திரைப்படம். குடிப்பழக்கத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட இந்த படம் சிறந்த சர்வதேச திரைப்படத்துக்கான ஆஸ்கார் விருதையே வாங்கியிருக்கு. தாமஸ் விண்டர்பெர்கின் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. மார்ட்சு மிக்கல்சன், தாமஸ் போலார்சன், மாக்னஸ் மில்லங்கு, லார்சு ரான் ஆகியோர் தான் இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரங்கள். 40 வயசில் வாழ்க்கை சலிப்பு தட்டிய ஸ்டேஜ் எல்லாத்துக்குமே வரும். அப்படிப்பட்ட சூழலில் இந்த 4 ஆசிரியர்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த படத்தோட கதை. தங்கள் பணியில் ஏற்பட்ட சலிப்பின் காரணமாக ஒரு நாள் அவங்களோட உத்வேகத்தை திரும்ப பெறுறதுக்காக உடலில் 0.5% மது அளவு குறைவு அதை சேர்த்துக்கிற பட்சத்தில் வாழ்க்கை மாறும்னு முடிவு பண்ணுறாங்க. குடிச்சிட்டு நம்ம கதாநாயகன் சிறப்பாக வேலை செய்கிறாரு. மேலும் அடுத்த கட்டத்துக்கும் கொண்டு போகிறாரு. உடலில் மதுவோட சதவிகிதம் 0.10% அளவுக்கு உயர்த்துறாரு. இவரோட நண்பர்களும் இதை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூலில் இவங்களை எல்லா மாணவர்களுக்குமே பிடிக்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக குடி அதிகரிக்க இவங்க வாழ்க்கை வேறு கோணத்தில் போக ஆரம்பிக்குது. ரெண்டு பேர்த்து வீட்டில் பிரச்சனை முத்தி போக குடிப்பழக்கத்தை விட்டுறலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கிளைமேக்ஸும் வருது. நம்ம கதாநாயகன் இறுதியில் எடுக்கிற முடிவோட சின்ன ட்விஸ்ட்டை வச்சு படத்தை முடிக்கிறாங்க. குடிப்பழக்கம் எவ்வளோ கொடூரமானது அப்படிங்கிறத நகைச்சுவை கலந்து சொல்லியிருக்காரு இயக்குனர். அறிவுறுத்துவது போல எடுக்காமல் அவங்கவுங்க தன்னோட சுயக்கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மெசேஜ். இந்த படம் சமீபத்தில் அமேசான் பிரைம் தளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கு. டைம் கிடைக்கிற நேரத்தில் கட்டாயமாக ஒரு முறை பார்க்கலாம் இந்த படத்தை.